தென்காசி தொகுதியில் நீங்கள் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டிடுறீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா இந்த தொகுதியில்? தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடக்கூடிய எனக்கு வந்து வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. நேரடி போட்டி இன்றைக்கி திமுக வெர்சஸ் இதாக இருக்க முடியும். திமுக ஓட்டு தான், ஆமாம், திமுக தான் வந்து நான் அவங்க ரூலிங் பார்ட்டியாக்குறாங்க. ஏழு கட்சி கூட்டணியை வச்சுக்கிறாங்க, அவங்க தான் அதோடு தான் இருக்கும். மதுவோடு ஒரு சமுதாயம் வந்து வளர்ந்த சமுதாயமாக கருத முடியாது. போதை புகையும் வந்து சமுதாயத்தை இளைஞர்களை சீரழிக்கக்கூடியது. இப்போது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே வந்து இப்போது போதைப் பொருளில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாக இருக்குது. தமிழ்நாட்டில் கஞ்சா அப்படிங்கிறது கிராமந்தோறும் எல்லா இடத்துலையும் கைக்கு போயிடுச்சு. ஸோ மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் சீரழிவு உருவாக்கக்கூடியது வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள். அதே போல் எல்லாத்தையும் ஏஜ் பார் இல்லாமல் ஈவன் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களும் கூட மது வந்து சீரழிக்குது. அதனால் மது போதை புகை இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதா என்னுடைய ஆப்ஜெக்டிவ். மக்கள் மத்தியில் என்னென்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒன்றும் இருந்துகிட்டு இருக்கு. கழகத்திலேருந்து திராவிட கழகத்திலேருந்து ரெண்டு கட்சிக்காரங்குமே இதுவரைக்கும் மக்கள்கிட்ட வாக்குறுதிகளை கொடுக்காங்களே தவிர வேறு எதுவுமே நடைமுறையில் கிடையாது. இங்கே உதயசூரியன் டிஎம்கேக்கு தான் அதிகமான வாய்ஸ் இருக்கு, அவங்க தான் வருவாங்க.